பரிதாபி. ஆண்டு தை மாதம் வெள்ளிக்கிழமை காலை 9:10 முகூர்த்தத்தில் ராஜாவின் திருமணம் நடந்தது. அன்று இரவு 10 மணிக்கு சாந்தி முகூர்த்தம். இந்த மாதத்திலிருந்து 3வது மாதமான சித்திரையில் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சித்த யோகத்தில் மருமகள் லலிதா வாந்தி எடுக்க வேண்டும். உதிக்கிறதுக்கு முன்னாலே பொண்ணா பிறந்தவங்க எழுந்திருச்சிடணும். எழுந்துருமா, எழுந்து. லலிதா, இப்பதான் ஆண்டவன் கண்ணு திறந்து விட்டான். என்னமா இது, பாடல் இல்லாத சாதாரண புடவை கட்டிட்டு இருக்க? நம்ம வீட்டுல பட்டுப்புடவை இல்லையா, நகை இல்லையா? நேத்தான் கல்யாணம் ஆச்சு, எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்க வேண்டியதானே? எனக்கு சிம்பிளா இருக்கிறதான் பிடிக்காத. ஆமாமா, இந்த காலத்து பசங்க எல்லாம் ஒரே சிம்பிள், டிம்பிள், பாபி இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது போகட்டும், பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வந்தா ஒரு மாதிரியா தான் இருக்கும். உனக்கு புகுந்த வீடு பிடிச்சிருக்காமா? ரொம்ப பிடிச்சிருக்கே. இன்னும் உனக்கு என்னென்ன பிடிக்குமா சொல்லு, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன். ஆனா எனக்கு வேண்டியது மட்டும் என்னத்தை என்கிட்ட சொல்லுங்க, உடனே செய்யறேன். ஒரு பேர குழந்தை பெத்து கொடு. இவன் ஓட ஓட்டத்தை பார்த்தா உடனே பெத்து கொடுத்துருவா போல இருக்க. என்ன கால கால இழுத்து பிடிக்குதே, பச்சை உடம்பு காரிய தண்ணியில உடங்காதுன்னு கேக்குறியா? என்னடி அப்படி பாக்குற? அது இல்ல, என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப பிரியமா பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடி இது, மர்ம உடம்புக்கு ஒண்ணு வந்துருச்சுன்னா அகிலாண்டமா மருமலை கொடுமைப்படுத்துறான்னு ஊர் உலகத்தை அவங்கதான் பேசுவாங்க. அது கிடக்கு இப்படிமா? ஆனா உங்க கொண்டாட்டிக்கு நல்லது பண்ணதை வாங்கி கொடுறானா, வாங்கி தரானா? இல்ல நான் தான் வாங்கி தரேன். இந்த அடிமா அதே ஜாங்கிரி, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உனக்கு பிடிக்கும் தெரிஞ்சுதான் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் உனக்கு என்னெல்லாம் வேணுமா எல்லாம் சொல்லு, வாங்கி தரேன். அதோட என் கண்ணு ராஜாஜி, எனக்கு பிடிச்சது நீ சாப்பிடணும். உங்களுக்கு பிடிச்சதா? உங்களுக்கு பிடிச்சது பழைய சோறுதா, அதான் தினமும் சாப்பிடுறேன்னு. அது இல்லடி, வச வசான பிள்ளைய பெற்றுக்கிட்டு தளதளான்னு இருக்காளேன்னு 4 பேர் பல்ல பட்டா உடம்பு எதத்துக்கிட்டே ஆகும். இப்ப உங்க கண்ணுதான் பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால டாக்டர்மா வீட்டுக்கு போய் இத வாங்கி விட்டு வந்தேன். என்னது மாத்திரை? என்ன மாத்திரை? கர்ப்பத்தட மாத்திரை. ஐயோ என்னடி ஐயோ, இத தினசரி ஒவ்வொன்னு சாப்பிட்டு இருந்தா குழந்தையே பிறக்காது. எங்க பரம்பரைக்கெல்லாம் இதெல்லாம் ஆகாது. ஏண்டி ஆகாது? எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க 13 பேர்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் 11 குழந்தைங்க இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு மட்டும்தான் 7. வருத்தமா இருக்கா? இந்த காலத்துல ஒவ்வொரு குடும்பத்திலயும் குடும்ப கட்டுப்பாடை பண்ணிட்டு 1-2 சந்தோஷமா இருக்காங்க. 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம், அளவோடு பெற்று வளவோடு வாழுங்கள். சும்மாவா சோறெல்லாம் எழுதியிருக்கான். அதனால இந்த மாத்திரை சாப்பிடும். முடியாது இப்ப சாப்பிடப்படியா? முடியாது. தெரியுங்க பெரிய ஜாதகம் மாத்திரை சாப்பிட மாட்டேன். வேலா, நான் செலக்ட் பண்ணதெல்லாம் கரெக்டா கொடுத்து அனுப்பிச்சிருக்கானா? சரியா இருக்குமா. அண்ணா பூர்ணிமா, வாங்க மங்களத்தம்மா உட்காருங்க. இது என்னது, பிறந்த குழந்தைக்கு போற துணிமணிகளை வாங்கி வச்சுட்டு பாத்துட்டு இருக்கீங்க? பிறந்த குழந்தைக்கு இல்லம்மா, பிறக்க போற என் பேர குழந்தைக்கு. அப்படியா? அதுவும் எப்படி சொல்றாருங்க? ஆண் குழந்தையா பிறந்த. இந்த பாபா சூட்ல இருந்து அவன் போட போற கோட் சூட் வரல ரெடி. பெண் குழந்தையா பிறந்த. இந்த பேபி சட்டையில இருந்து அவ கட்ட போற புடவை, அந்த பெல் பாட்டம் பட்டம் சொல்றாங்க, அது வரலும் ரெடி. ஏ ரெட்ட குழந்தையா பிறக்கட்டமே, ரெண்டும் ரெடி. அம்மா, நானும் பார்த்தாலும் பார்த்தேன், உங்களுக்கு குழந்தை மேல இருக்கிற ஆசை இருக்கேன். இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது.
வேற குழந்தை மாத்திரம் பிறந்துருச்சு, மத்தவங்களை எல்லாம் மறந்துடுச்சு போல இருக்க. மத்தவங்களை எல்லாம் என்ன, நான் எல்லாரையுமே மறந்துடுவேன், இந்த உலகத்தையே மறந்துடுவேன், எனக்கு வேண்டியது பேர குழந்தை மட்டும். இது எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா உள்ள வைப்ப. அப்ப நான் வரேம்மா. இது என்ன இது, வந்தீங்க உடனே புரட்டீங்க. நான் ஒண்ணு கேட்கல, நான் கேட்க வேண்டிய நேரம் ஒண்ணு சொல்லிருக்கேன்ல, அந்த நேரத்துல வாங்க வரட்டுமா. மங்களத்தம்மா, முக்கியமான விஷயமா பேசணும் உங்களுக்கு. வேற வேலை, இதை விட முக்கியமான வேலை எனக்கு என்ன இருக்கு? அப்ப வாங்க. இத பாருங்கம்மா, நான் உங்களை என் சின்னம்மா மாதிரி நினைச்சு கேக்குறேன். ஆனா நான் கேக்குற விஷயம் எங்க அத்தை காது வரைக்கும் எட்டிட கூடாதுமா. உங்க அத்தை காதுல எட்ட வரைக்கும் விட்டுருவேனா, என் காதுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கிறேன். விஷயத்த சொல்லு. அது வந்துமா, எனக்கு கல்யாணமான அடுத்த நாள் காலையில இருந்து எங்க அத்தை என்ன பாக்குறப்பெல்லாம் எப்ப எனக்கு பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறேன், எப்ப எனக்கு பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறேன்னு என்ன போட்டு தொலைச்சு எடுக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி நினைக்க என்னடிமா இருக்கு? நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன உன் புருஷனை பார்த்து உங்க அத்தை, நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற, எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவனை தொலைச்சுக்கிட்டு இருந்தா. மாராஜி, நீ வந்து வாழ்க்கப்பட்ட, இப்ப உன்னை பார்த்து நீ எப்படி பேரனை பெத்து கொடுக்க போற, எப்படி பேரனை பெத்து கொடுக்க போறேன்னு உன்னை தொலைச்சுக்கிட்டு இருக்கா. நீ மட்டும் பெத்து கொடுத்துட்ட, உன்னை தொலைச்சு போடுவான். இந்த பாரு அம்மா, நான் இந்த விஷயத்த சொன்னேன், உங்க அத்தை காதல விட்டு விட்டுறாத. லலிதா, ஏதோ பெரிய மனுஷி மனசுல வச்சுக்காம கொட்டி விட்டேன். அதுலயும் சின்னமான் வேற சொல்லிவிட்டியா, பாசம் தாங்கல, புத்திமதி சொல்லியிருக்கேன், புரிஞ்சு நடந்துக்கம்மா. அது போகட்டும், நல்லட இருந்தா கூட தரேம்மா. இந்த செல்லட நல்லா சலிக்கும் போல இருக்க. அப்ப நான் வரேம்மா. மங்களத்தம்மா, மங்களத்தம்மா. வாமா லலிதா, நீ குடுத்த செல்லட ரொம்ப நல்லா சலிக்குத. ஐயோ, நீங்க இந்த செல்லடைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எங்க அத்தை என்ன செல்லடக்கெல்லாம் தொலைச்சிட்டு இருக்காங்க. என்ன, உங்க அத்தைக்கு பேர குழந்தை நீ பெற்று கொடுக்கணும் அதானே? அம்மா, பேர குழந்தைய பத்தி மட்டும் பேசியிருந்தா நான் பேசாம இருந்திருப்பேனே. இன்னொரு விஷயத்தையும் பேசிட்டாங்களே. பேசிட்டாங்களா? என்ன என்ன பேசினாங்க சொல்லு. வந்துமா, கொஞ்சம் உள்ள வாங்க சொல்றேன். ஆமா, பெரிய விஷயம் போது. ஏமா, வீட்டுல யாரும் இல்லையே, ஒரு குழந்தை கூட கிடையாது. என்ன அங்க அதாவதுமா, எங்க அத்தைய பார்க்க ஒரு அம்மா வந்திருக்காங்க. ஏமா, உன் மருமகளையும் பேர குழந்தையும் கூட்டிட்டு வரலையான்னு எங்க அத்தை கேட்டாங்க. அடையேமா, அந்த அக்கிரமத்தை கேக்குற, என் மருமகன் ஏற்பட சண்டை போட்டுக்கிட்டு என் பேர குழந்தையும் தூக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டாளேன்னு அந்த அம்மா புலம்புறாங்க. அதுக்கு உங்க அத்தை என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க தெரியுமா? சொல்லு சொல்லு. அட, நீ என்னமா பைத்தியக்காரியா இருக்க? மருமகளை விட்டாலும் பேர குழந்தைய விடலாமா? முதல்ல எச்சரிய தூக்கி எறிகிற மாதிரி உன் மருமகளை தூக்கி எறிஞ்சிட்டு கைய கழுவுறதுக்குள்ள பேர குழந்தையோட வந்து சேர்ந்துருமா அப்படின்னு எங்க அத்தை சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா என்னையும் அப்படிதான் தூக்கி எறிஞ்சிருவாங்க. தூக்கி எறிய மாட்டாங்க லலிதா. மார சலிச்சதுக்கு அப்புறம் சல்லடைய தூக்கி அறிவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி நீ அவங்களுக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டியோ, உங்க அத்தை உன்ன எந்த மூலையில கொண்டு ஒதுக்குவாளோ அந்த கடவுளுக்கே தெரியாது. நீ பெத்து போடுறத விட செத்து போயிடவன். உனக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு வழி எப்படி அப்படின்னு கேட்காம இருக்க அதானே? அதேதா, அதுக்கு நான் வந்து சொல்றேன் வா. இது என்ன தெரியுமா? மாத்திரை. என்ன மாத்திரைன்னு தெரியுமா? என்ன மாத்திரை? கர்ப்பத்தோட மாத்திரை. அப்படியா? ஆமா, தினசரி இந்த மாத்திரையில ஒவ்வொன்னு சாப்பிட்டுட்டு வந்தா கர்ப்பம் தரிக்கவே தரிக்காது. இந்த பாரு, இது உங்க அத்தை கண்ணில் பட்டுற போகுது. ஜாக்கிரதை போமா, ஜாக்கிரதமா மறைச்சு போட்டு போ.
என்னையா பேராசக்காரின்னு சொன்னேன். உனக்கு பேர குழந்தை மேல இருக்கிற பேராசையில நான் மண்ணெழு போட்டேன். உன் மருமேலைய ஜல்லடையா வச்சு உன் குடும்பத்தைய சலிச்சு எடுத்து நம்ம லலிதாவே 41 நாளைக்கு அரச மரத்தை 41 பிரதட்சணம் பண்ண சொன்னா என்ன? அவ்வளவு அவசரமா அரச மரத்தை சுத்த வேண்டிய அவசியம் என்ன? அரச மரம் வேற பப்ளிக் பார்க்ல இருக்கு, இது போய் சுத்திட்டு இருந்தா 4 பேர் பாப்பாங்க கேப்பாங்க, அது ஒரு பெரிய திருஷ்டி. நியூசன்ஸ் வேண்டாம். இன்னொன்னு பண்ண என்ன? என்ன? நம்ம புள்ளையும் லலிதாவையும் புள்ளவரம் கேட்டு காசி ராமேஸ்வரம் யாத்திரை அனுப்பிச்சா என்ன? பேசாதவங்க காசி ராமேஸ்வரம் போனா அர்த்தம் உண்டு. நம்ம பிள்ளைங்க ஏழா சிட்டுங்க ஊட்டி கொடைக்கானல் போனா குழு குழு குழுன்னு குழந்தை பிறக்கும். இப்ப குழு குழு என்ன வேண்டிருக்கு? இது கடவுள் கருணை காட்ட வேண்டிய விஷயமாச்சே. அப்ப நீ கும்பிடுற முருகனை கேட்டுக்க. ஆமாங்க, கரெக்ட். நான் முருகனை தான் கேட்கணும். கந்தசஷ்டி வருது. கந்தசஷ்டி விரதம் இருந்தா குழந்தை உண்டாகும்னு சொல்லுவாங்க. நம்ம லலிதாவை கந்தசஷ்டி விரதம் இருக்க சொல்றேன். ஒன்னா இருக்க சொல்லு, ஒன்னா இருக்க சொல்லு. என்னத்தை? நான் ஒண்ணு கேக்குறேன் சொல்லு. ஓ, சட்டியில இருந்து அகப்பையில வரும் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னத்தை? உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கே. என்ன இருக்கு? சட்டையில இருந்தா தானே அகப்பையில எடுத்து போட முடியும். அடி பைத்தியக்காரி, நீ இப்படி சொல்லுவேன் எனக்கு தெரியும். அதுக்கு அர்த்தம் அது இல்ல. பின்ன? சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கருவளரும், இதுதான் சரியான அர்த்தம். அத போய் சட்டி அகப்ப சட்டி அகப்ப சட்டி அகப்பன்னு அர்த்தம் தெரியாம அரைச்சு விட்டாங்க. இப்ப நான் உனக்கு சொல்ல வந்தது என்னன்னா, இன்னில இருந்து நீ சஷ்டி விரதம் இருக்க. முருகா வருக, நலமே தருக. முருகா எனக்கு ஒரு வரம் வேண்டும், எந்தன் பேரனாக நீ வந்து பிறந்திட வேண்டும். முருகா எனக்கு ஒரு வரம் வேண்டும், எந்தன் பேரனாக நீ வந்து பிறந்திட வேண்டும். பூ போல உன்னை நான் தீராட்ட வேண்டும், பொட்டு வைத்த உன்னை நான் நீராட்ட வேண்டும், பொட்டு வைத்த மையழுதி சீராட்ட வேண்டும். பாலோடு தேன் கலந்து நான் ஊட்ட வேண்டும், என் பரம்பரையின் பேர் விளங்க வழிகாட்ட வேண்டும். முருகா எனக்கு ஒரு வரம் வேண்டும், எந்தன் பேரனாக நீ வந்து பிறந்திட வேண்டும். அணிந்த
முருகா எனக்கொரு வரம் வேண்டும் எந்தன் பேரனாக நீ வந்து பிறந்திட வேண்டும் திருக்கோலம் கண்டு நான் மகிழ்ந்தாட வேண்டும் எனக்கொரு வரம் வேண்டும் எந்தன் பேரனாக நீ வந்து பிறந்திட வேண்டும் பேரனாக நீ வந்து பிறந்திட வேண்டும் பேரனாக நீ வந்து பிறந்திட வேண்டும் கல்யாணா எனக்குறப்பா ஒரு பொண்ணு எனக்கு அப்புறம் என்ன உங்க வீட்டுக்காரரு நாலு பேருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய தரகர் இல்லையா பத்து பொண்ணு பார்த்தாரு எட்டு வித்து போச்சு ரெண்டா என்ன செய்வாரு தனித்தனியா வாடகைக்கு வீடு எடுத்து எனக்கு எதுக்கு ஊர் வம்பு உட்காருங்க அது சரி எதையுமே நான் பாதியில விட்டு போக மாட்டேங்க அப்புறம் என்ன இங்க மூணு அங்க ஆறு ஐயா இல்லங்க மாசம் இங்க பழக்கம் மூணு மாசம் அங்க ஆறு மாசம் அப்படியா ஆனா ஒரு விஷயம் இந்த மாதிரி குடும்பத்துல விஷயத்தை சொல்லி வச்சி வைக்கிற கெட்ட பழக்கம் என்கிட்ட கிடையாது அந்த வீட்டுக்கு வேற இருக்குதுங்க நீங்க என்ன செய்றீங்க உங்க வீட்டுக்காரர் வந்த உடனே பெரிய தென்னை வழக்கமாரா கையில எடுத்துக்கிட்டு எனக்கு அதுக்கு ஒரு வம்பு ஒரு இடத்துல மூணு மாசம் இன்னொரு இடத்துல ஆறு மாசம் ரொம்ப முட்டி போச்சு அத்தை அத்தை இந்த அநியாயத்தை கேட்டீங்களா Thank you.
இருங்க இருங்க, எனக்கு பேர குழந்தை பிறக்கட்டும், உங்களை போலவே சொல்ல வைக்கிறேன். பரவாயில்லையே, லலிதா என் ஆசைய நல்லா புரிஞ்சு வச்சிருக்காளே. இப்பவே அழகான குழந்தை போட்ட மாட்டி வச்சிருக்கா. ஆனா இவ எங்க போயிட்டா? கூட்டிட்டு வந்ததாகவும் நீங்க இந்த மாத்திரை சாப்பிட சொன்னதாகவும் என் மருமக என்கிட்ட சொன்னா. அவனை கேட்ட அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். அப்ப என்ன மாத்திரமா இது? என்னமா இது? என்ன மாத்திரம் கேட்டா சிரிக்கிறீங்க? இது கர்ப்பத்திர மாத்திரமா?